புகார்களை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்துள்ளது கலாஷேத்ரா நிர்வாகம். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் சதீஷ் முருகன், ஓய்வு பெற்ற நீதிபதி யார் தலைமையில் இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது? இந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள்? தற்போது வரை இந்த விவகாரம் கடந்து வந்த பாதை என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக, கடந்த சில வாரங்களாகவே சென்னை திருவான்மையூர் பகுதியில் இயங்கி வரும் மத்திய அரசின் கீழ் இயங்கி வரக்கூடிய கலாஷேத்திர மையத்தில் மாணவிகள் பல்வேறு பாலியல் புகார்களை தெரிவித்து வந்தனர். குறிப்பாக சமூக வலைதளங்கள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த புகார்கள் படிப்படியாக பொதுவெளியில் வந்து பின்னாளில் அது போராட்டமாக மாறியது. மாணவர்களுடைய பாலியல் புகார் அளித்த அந்த உதவி பேராசிரியர் ஹரிபத்மன், அவர் மீது அந்த குற்றச்சாட்டு திரும்பியது. அவர் உட்பட ஒரு 3 நபர்கள், அங்கு பணியாற்றக்கூடிய நபர்கள் என மொத்தமாக 4 நபர்கள் மீது அங்கு படிக்கும் மாணவிகள் புகார்கள் அளித்து வந்தனர். இது தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையமும் ரகசிய விசாரணை நடத்தி சென்றது. அதனை தொடர்ச்சியாக தமிழக மகளிர் ஆணையம் நேரடியாக அந்த தலைவர் குமரி நேரில் விசாரணை நடத்தினார், மாணவிகளிடம் புகார்களை பெற்றார். இதனை தொடர்ச்சியாக காவல்துறை தரப்புல உரிய முறையில் புகார் எழுத்துப்பூர்வமாக புகார் அளிக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தனர். இந்த சூழ்நிலையில்தான் முன்னாள் மாணவி ஒருவர் ஹரிபத்மன் மீது நேரடியாக பாலியல் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஹரிபத்மனை போலீசார் தேடி வந்தனர். அவர் நேற்றைய தினம் சென்னை மாதவரம் அருகே தனது தோழி வீட்டில் தங்கியிருந்த பொழுது அவரை பிடித்து கைது செய்தனர். அவருக்கு வருகிற 13 வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, கலாஷேத்ராவுடைய கலாஷேத்ரா மைய நிர்வாக குழு கூட்டம் நேற்றைய தினம் கூடியிருக்கிறது. முக்கிய முடிவுகளை, இதில் கடந்த காலங்களில் நடைபெற்று வரும் கலாஷேத்ரா மையத்தில் நடைபெற்று வந்த எழுந்துள்ள அந்த புகார்கள் குறித்தும் இந்த பிரச்சனைகள் குறித்தும் விசாரிப்பதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. தனியான ஒரு விசாரணை குழுவாக இது இருக்கும் என கலாஷேத்ரா மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பிட்டபடி ஓய்வு பெற்ற நீதியரசர் கண்ணன் தலைமையில ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு அவருடன் முன்னாள் IPS அதிகாரியும் DGPயுமான லத்திகா சரண், அதே போல டாக்டர் சோபா வர்தமான் ஆகிய 3 பேர் அடங்கிய இந்த விசாரணை குழு முழுமையாக மாணவிகள் கூறிய அந்த புகார்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடத்துவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த நிர்வாக குழுவினுடைய இந்த விசாரணை குழுவை தவிர மற்ற ஒரு 4 முக்கியமான தீர்மானங்களையும் இந்த நிர்வாக குழு நிறைவேற்றி இருக்கிறது. அதில் ஹரிபத்மன் உதவி பேராசிரியர் தற்போது பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் கலாஷேத்ரா மைய நிர்வாகத்தின் கீழ். அதன் அடிப்படையில அவருக்கு விசாரணையும் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காவல்துறை விசாரணை இது தொடர்பான விஷயங்கள் முடிந்தவுடன் அவரிடம் நேரடியாக கலாஷேத்ரா மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல குற்றம் சுமத்தப்பட்ட நீதி மற்ற 3 பேர் சஞ்சீத்லால், சாய் கிருஷ்ணன், ஸ்ரீநாத் ஆகியோர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல பணி நீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பது என்று கூட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே மாணவிகள் புகார் அளிக்கக்கூடிய அந்த இன்டர்னல் கமிட்டி என்று சொல்லக்கூடிய உள்ளீட்டு புகார் குழு நிர்வாகத்திற்குள்ளேயே மாணவிகள் புகார் அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த புகார் குழு மீண்டும் மறு உருவாக்கம் செய்யப்படும், அது வலிமைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கலாஷேத்ரா மையத்தில் மாணவிகளுடைய பங்கு, அதாவது அங்கு பயின்றக்கூடிய மாணவ மாணவியினுடைய பங்களிப்புடன் நிர்வாகத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வருங்காலங்களில் இருக்கும் என்கிறதை உறுதி செய்வதற்காக ஒரு வெளியால், அதாவது கலாஷேத்ரா மையத்தில் இருக்கக்கூடிய நிர்வாக குழுக்கள் அல்லாமல் வெளியிலிருந்து ஒரு தனிநபர் மற்றும் மாணவ மாணவியர் இருந்து ஒரு பிரதிநிதி ஆகிய 2 பேரை நிர்வாக குழுவில் இணைப்பதற்கான தீர்மானம் என மொத்தம் ஒரு 5 தீர்மானங்களை நேற்றைய தினம் கலாஷேத்ரா மைய நிர்வாக குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது காவல்துறை இது தொடர்பான புகார்களை தனியாக சட்ட ரீதியாக விசாரணை செய்து வரும்பொழுது கலாஷேத்ரா மையத்திற்குள்ளேயே ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மாணவிகள் இதையேத்தான் முன்னாடி இருந்து முதலிலிருந்தே கூறி வந்தார்கள். உரிய இருக்கக்கூடிய விசாரணை அமைப்பு குழு, அதாவது உள்ளீட்டு புகார் குழுவில் இந்த விசாரணை உரிய முறையில் நடைபெற்றிருந்தால் இது இவருக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காது என்பதுதான் மாணவர்களுடைய கருத்தாக தற்பொழுது இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்த பிறகு தற்பொழுது ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் ஓய்வு பெற்ற IPS அதிகாரி தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கதாக பார்க்கப்படுகிறதாக தெரிவித்திருந்தார். சதீஷ் முருகன், இந்த விவகாரம் என்பது பொதுமக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது? அனைத்து மாணவர்களும் தேர்வில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த பிரச்சனை உடனடியாக பூதாகரமாக மாணவர்கள் போராட்டமாக மாறிய பொழுது கலாஷேத்ரா மையம் தரப்பில் 6 தேதி வரை கல்லூரிக்கு கலவரையற்ற விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. அந்த 6 தேதிக்குள் நடைபெறக்கூடிய தேர்வுகள், ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேர்வுகள் பின்னாளில் அறிவிக்கப்பட்டு நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள், குறிப்பாக தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய சார்பாக நடத்தப்பட்ட ஒரு விசாரணை குழு விசாரணையின் போதும் மாணவ மாணவிகள்
தேர்வுக்கு திரும்ப வேண்டும், தேர்வு எழுதுங்கள், போராட்டத்தை கைவிடுங்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. கலாட்சேத்திர மையம் தரப்பிலும் உடனடியாக தேர்வுகளை நடத்துவதற்கான திட்டம் தற்போது மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதாகவும், அதனை மாற்றி அமைத்து உடனே மாணவிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு தேர்வுகள் நடத்தப்படும் என்று நேற்றைய தினம் மாநில மகளிர் ஆணையம் தலைமையில் நடைபெற்ற விசாரணையிலும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் அவர்கள் ஏற்கனவே கூறப்பட்ட அந்த தேர்வுகள் மாற்றி அமைக்கப்பட்ட தேர்வுடைய அட்டவணை வெளியிடப்படும். எனவே மாணவிகள் அச்சமின்றி வந்து தேர்வு எழுத வேண்டும், தேர்வை நடத்த வேண்டும் என்கிற அடிப்படையில கலாட்சேத்திர மையம் தரப்புல மாணவ மாணவிகளுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில மீண்டும் மாணவ மாணவிகள் குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த தேர்வுகளை எழுதுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சதீஷ் முருகன், தற்போது பேராசிரியர் ஹரிபத்மன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மற்ற மூன்று ஆசிரியர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கு? இந்த ஹரிபத்மன் மீது மட்டுமே இந்த சட்ட ரீதியான புகார் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் மாணவி அவர் அளித்திருந்த புகாரில் ஹரிபத்மன் பெயரை மட்டுமே குறிப்பிட்டிருந்தார். அந்த அடிப்படையில தான் ஹரிபத்மன் நேற்று தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாணவ மாணவிகள் பொதுவாக புகார் அளிக்கக்கூடிய மற்ற மூன்று பேர் அவர்களுக்கு அவர்கள் மீது சட்ட ரீதியான எந்த புகாரும் தற்போது வரை அளிக்கப்படவில்லை. குறிப்பாக பெரும்பான்மையான தற்போது பயின்ற ஒரு மாணவிகள் தான் அவர்கள் மீது புகார் அளித்திருந்தனர், வாய்மொழி புகாராக சொல்லியிருந்தனர், அதே போல மகளிர் ஆணையத்திலும் தெரிவித்திருந்தனர். ஆனால் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் நேரடியாக காவல்துறையிடம் புகார் அளிக்க வேண்டும். அது போன்ற எந்த புகாரும் தற்போது அவர்கள் மூன்று பேர் மீது இல்லை. இருப்பினும் அவர்கள் பெயரும் தற்பொழுது அந்த புகார் பட்டியலில் இடம்பெற்றிருப்பதால் கலாட்சேத்திர மையத்தில் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களிடம் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது, பணியிட நீக்கமானது செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் தற்போதைய அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக இருக்கிறது. பாலியல் புகார்களை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்திருக்கிறது கலாட்சேத்ரா நிர்வாகம். முக்கிய செய்தியாக பார்த்தும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்டும் விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.